கோவையில் 95 வயது முதியவர் ஒருவர் கொரோனாவை வென்று அனைவருக்கும் நம்பிக்கையூட்டியுள்ளார். கொரோனா இரண்டாவது அலை நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நோய் பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் இளம் வயதினரும் அதிகம் தற்போது இந்த நோயால் பலியாகி வருகின்றனர். இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த 95 வயது முதியவர் கொரோனா தடையை தகர்த்து நோயிலிருந்து குணமடைந்து இளைய தலைமுறைக்கு நம்பிக்கையூட்டியுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பழனிசாமி 95 வயதான இவருக்கு சமீபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. செல்வபுரம் பகுதியில் உள்ள ஸ்னேகாராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு செய்த பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர் விஸ்வநாதன் தலைமையில் மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். இளம் வயதினரே பலரும் இந்த நோயால் உயிரிழந்து வரும் நிலையில் துவண்டு போகாத முதியவர் தனக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை ஏற்றுக்கொண்டு மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார். இதன் பலனாகவும் அவர் மனதைரியத்தின் காரணமாகவும் கொரோனா நோயுடனான போராட்டத்தில் வெற்றி பெற்று பூரண குணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து அவர் வெளியேறும்போது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். நான் டாக்டர் விஸ்வநாதன், ஸ்னேகராம் ஹாஸ்பிட்டல். நமது ஏரியாவில் கோவிட் தொற்று மிக அதிகம் பாதிக்கப்பட்டு அனைத்து விதமான மக்களும் முதல் அலையில் பாதிக்கப்பட்டனர். முதல் அலையில் பாதிக்கும்போது ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு மட்டும் மிக ஆபத்தாக இருந்தது தெரிய வந்தது. தற்பொழுது இரண்டாவது அலையில் சிறு வயது நபர்களும் 30 வயதிலிருந்து 45 வயதில் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதை பார்க்கும்போது மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது. அனைவருக்கும் மிக கவலை கருதுமான விஷயம், ஆக்சிஜன் பற்றாமல் போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அலைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் உடனடி பரிசோதனை அவர்கள் மேற்கொள்வதில்லை. காய்ச்சல் வந்தால் வீட்டிலேயே 2-3 நாட்கள் விட்டுட்டு மூச்சு திணறும் போது இங்கே வரும்போது தான் மிகவும் கஷ்டமான நிலை ஏற்படுகிறது. இதற்கிடையில் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பெரியவர் தலைமை ஆசிரியர், அவருக்கு 95 வயது ஆகிறது. காது மட்டும் சரிவர கேட்கிறதில்லை, கண் பார்வை தெளிவாக இருக்கிறது, நன்றாக நடந்து வருகிறார். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு நுரையீரல் சுமார் 40% பாதிக்கப்பட்டு இருந்தது. அவர் மிகவும் தைரியமாக வியாதியை புரிந்து கொண்டு, நான் இந்த வியாதியிலிருந்து மீண்டு வருவேன் டாக்டர் அப்படின்றார். அதற்காக அவரை நாம் இங்கே மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக 6வது நாள் அவருக்கு நோய் தொற்று முழுவதும் குறைந்து இன்று அவர் எழுந்து நடமாடி இன்று நமது ஹாஸ்பிட்டலிலிருந்து அவரை டிஸ்சார்ஜ் செய்கிறோம். 30 வயது, 20 வயது, 40 வயது ஆண்கள், குழந்தைகள், குடும்ப நபர்கள் அனைவரும் பயந்து நடக்கும் பொழுது துணிச்சலாக ஒரு 95 வயது பெரியவர் இந்த நோயை வென்றுள்ளார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மனதைரியம்தான். எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் மனதைரியம் நோயை 60-70% வெல்ல உதவுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு இன்று டிஸ்சார்ஜ் செய்து, இதன் மூலம் மக்களுக்கு முதலில் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள், தைரியமே மிகச்சிறந்த வழி, தடுப்பூசி மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை கூறுகிறேன். மேலும் உடனடி பரிசோதனை உங்களையும் நாட்டையும் உங்கள் சொத்தையும் காப்பாற்றும். பரிசோதனையில் காலம் செய்ய தவறும் போதுதான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு உடனடியாக அரசுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் உடனடியாக சென்று காலதாமதம் இல்லாமல் பரிசோதனை செய்து உடனே இந்த நோயை குணப்படுத்த நீங்கள் முன் வந்தீர்களானால் இந்த இரண்டாம் அலை இதுடன் முடிந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.